புதிய நவீன தொழில்நுட்பத்துடன் பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் MGR நடித்த அன்பே வா திரைப்படம் வெளியிடும் நிகழ்ச்சி திருநெல்வேலி மாவட்ட அதிமுக செயலாளர் தச்சே கணேசராஜா தலைமையில் நடைபெற்றது. புரட்சி தலைவர் MGR நடித்த அன்பே வா திரைப்படம் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் திரையிடும் நிகழ்ச்சி நெல்லை சந்திப்பு உடையார்பட்டி ராம் தியேட்டரில் வைத்து நடைபெற்றது. திரைப்படத்தை காண வந்திருந்த ஏராளமான MGR ரசிகர்களுக்கு திருநெல்வேலி மாவட்ட அதிமுக செயலாளர் தச்சே கணேசராஜா இனிப்பு வழங்கினார். அதனைத் தொடர்ந்து இத்திரைப்படம் திரையிடப்பட்டது. திரைப்படத்தை காண வந்திருந்த MGR ரசிகர்கள் அனைவருக்கும் மாவட்ட செயலாளர் தச்சே கணேசராஜா இலவசமாக டிக்கெட் எடுத்துக் கொடுத்தார். முன்னதாக அதிமுக மாவட்ட செயலாளர் தச்சே கணேசராஜாவுக்கு ராம் சினிமாஸ் உரிமையாளர் ஆர்கே ராமசாமி ராஜா பொன்னாடை அணிவித்து வரவேற்றார். மாவட்ட கழக துணைச் செயலாளர் பல்லமடை பாலமுருகன், இணைச் செயலாளர் கவிதா, சிறுபான்மை பிரிவு மாவட்ட செயலாளர் மகபூப் ஜான், MGR மன்ற செயலாளர் பெரிய பெருமாள், மாணவர் அணிச் செயலாளர் சிவபாலன், அரசு சாரா அமைப்பு சாரா ஓட்டுநர் அணிச் செயலாளர் சிவந்தி மகாராஜேந்திரன், விவசாய அணி மாவட்ட செயலாளர் முருகேசன், கூட்டுறவு பேரங்காடி தலைவர் பள்ளிக்கோட்டை செல்லதுரை, பகுதிச் செயலாளர்கள் வக்கீல் ஜெனி, சிந்துமுருகன், திருத்து சின்னதுரை, பகுதிச் செயலாளர்கள் வக்கீல் ஜெனி, சிந்துமுருகன், திருத்து சின்னதுரை, காந்தி, வெங்கடாச்சலம், மேலப்பாளையம் சண்முகக்குமார், முன்னாள் மாவட்ட செயலாளர் செந்தில் ஆறுமுகம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மனித புனிதர் மனிதருள் மாணிக்கம் புரட்சித் தலைவர் MGR-உடைய அன்பைவ படம் இங்கே ராம் சினிமா தியேட்டரில் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. தமிழ்நாடு முழுக்கும் 120 திரையரங்குகளில் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்கும் அன்பேவா புரட்சித் தலைவருடைய படம் ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த படம் 1966 வந்த படம். ஏவிஎம்னுடைய முதல் கலர் படம், புரட்சித் தலைவர் நடித்த இந்த படம் தான் ஏவிஎம்னுடைய முதல் கலர் படம். புரட்சித் தலைவர் MGR அவர்கள் இப்போ திரைப்படம் வாயிலாக நாட்டு மக்களுக்கு நல்ல கருத்தை சொன்னவர். அதாவது தாயை வணங்க வேண்டும், தாயை அன்போடு பாதுகாத்து கொள்ள வேண்டும், சகோதர பாசத்தோடு இருக்க வேண்டும், பிற மக்களுக்கு அல்லல்படும் மக்களுக்கு கஷ்டப்படும் மக்களுக்கு முடிந்த அளவுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற கருத்துக்களை மக்கள் மத்தியிலே திரைப்படம் வாயிலாக சொன்னவர் புரட்சித் தலைவர் MGR அவர்கள். அவருடைய திரைப்படம் அன்பேவா படம் இன்று இங்கே ராம் சினிமா தியேட்டரில் ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் திருநெல்வேலியில் ரத்னா தியேட்டர்லையும் இந்த படம் இன்றைக்கி வந்து தலைவருடைய படம் ரிலீஸ் பண்ணுறது. இன்றைக்கி ரெண்டு தியேட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஒரு அற்புதமான பொழுதுபோக்கு படம். எனக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய அண்ணன் ஆறுமுகம் அவர்கள் MGR மன்றத்தினுடைய மூத்த முன்னோடி. அவருக்கு தெரியாத தலைவரை பற்றி தெரியாத விஷயம் இல்லை. இன்று வரைக்கும் MGR-உடைய பக்தர் அந்த வரிசையில் அவர் ஒருத்தர். ஒரு அற்புதமான பொழுதுபோக்கு படம் அது. இந்த படம் வந்து இவருடைய வசனம் வந்து ஆரூர்தாஸ், ரொம்ப காமெடி சீன் வந்து நிறைய இருக்கும். இது வந்து இசைத்தட்டு, அதாவது வசனமே வந்து இசைத்தட்டு மூலமாக நான் கேட்டிருக்கேன் சின்ன பிள்ளைகளை. அதை முழுவதும் விழாக்கள்லேயும் கல்யாண வீட்டுகள்லேயும் வசனமாகவே போட்டு விடுவாங்க, அந்த ஆடியோ போட்டு விடுவாங்க. அப்படி ஒரு அற்புதமான படம். சிம்லாவில் எடுக்கப்பட்ட படம். ஏசி திருலோக் சந்தர் அவர் வந்து தலைவர் வச்சு எடுத்த முதல் படம், டைரக்ட் பண்ண படம் இது. அதனால் தலைவர் வந்து நிறைய விஷயங்களை பாடல் மூலமாகவும் படம் மூலமாகவும் மக்களுக்கு எடுத்து சொன்னவர். நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். சிலர் அல்லும் பகலும் தெரு கல்லாக இருந்துவிட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அழட்டி கொண்டார். விழித்து கொண்டவரெல்லாம் பிழைத்து கொண்டார். உன்போல் குரட்டை விட்டவரெல்லாம் கோட்டை விட்டார் என்றெல்லாம் மக்களுக்கு தத்துவங்களை சொல்லி தந்தவர் புரட்சித் தலைவர் MGR அவர்கள். அவன் திறமை இருக்கு. அதாவது திருடாதே பாப்பா, திருடாதே படத்தில் உள்ள பாடல் அது. அந்த திருடாதே பாப்பா திருடாதே, திருடனாய் பார்த்து திருடாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, திட்டம் போட்டு திருடர் கூட்டம் திருடி கொண்டே இருக்கிறது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பொன்னான வரிகளை எல்லாம் இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லி அதைப்படி நடக்க செய்தவர். தன்னுடைய படத்தில் வந்து ஒரு சீர்கட்டு குடிக்கிற மாதிரியோ ஒரு மது அருந்துற மாதிரியோ எந்த காட்சியும் அவர் படத்தில் ஒரு சினிமா ஒப்புது கூட வராது. அப்பேற்பட்ட நல்ல விஷயங்களை இளைஞர்களுக்கும் மற்றவர்களுக்கும் சொன்னவர் நம்முடைய புரட்சித் தலைவர் MGR அவர்கள். அவருடைய படத்தை நாங்கள் எல்லாரும் வந்து இப்போ ராம் சினிமா தியேட்டரில் அன்பேவா படத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம். மிகவும் பொழுதுபோக்கான படம், ரொம்ப அற்புதமான படம். இந்த காலகட்டத்தில் கூட இப்படி ஒரு படம் வந்து இப்படி ஒரு பொழுதுபோக்கு படமும் இப்படி ஒரு காமெடி நகைச்சுவையான படம் வந்தது கிடையாது. அதை எல்லாரும் பார்க்கணும், ரசிக்கணும், நல்ல விஷயங்களை கேட்டுக்கணும். நன்றி, வணக்கம். ரஜினிகாந்த் தமிழகாசன் டூரிஸ்ட் நெல்லை வந்திருந்தார். அவருமே MGR ஆட்சி கொடுத்தோம். நாங்கள் விஜய்
மறைந்த தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான். அதனாலதான் எல்லாரும் அப்படி சொல்றாங்க.